வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறது. பொதுவாக ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஜாவாவில் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் டைரெக்டாக சப்போர்ட் ஆகலை. அப்போ ஏன் சப்போர்ட் ஆகலை, அதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ்க்கு ஃபாதர்னு பேர் வச்சுக்கிட்டேன். இந்த ஃபாதர் வந்து ஒரு பாடகர் அப்படிங்கிறதுனால சிங்கிங் சிங் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுக்கிட்டேன். ஃபாதர் இஸ் சிங்கிங் அப்படின்னு இங்கே கொடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி மதர்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். மதரும் வந்து ஒரு பாடகர், அதனால அவங்களும் சிங்கின்னு ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல மதர் இஸ் சிங்கிங் அப்படின்னு கொடுத்துட்டேன். இதையும் வச்சுக்கிட்டோம். இப்போ ஒரு சைல்டு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்றேன். இந்த சைல்டு எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு பத்தி நமக்கு ஏற்கனவே தெரியும். எக்ஸ்டென்ஸ் ஃபாதர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ சைல்டு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். சைல்டு ஓபிஜே அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஈக்குவல்ஸ் டு நியூ சைல்டு அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்க, இந்த சைல்டு ஓபிஜேவை வச்சு இந்த சைல்டு ஓபிஜே அப்படிங்கிற ஆப்ஜெக்டை வச்சு சிங்குங்கிற மெத்தடை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபாதர் கிளாஸில் இருக்கிற சிங்குங்கிற மெத்தடை ஆக்சஸ் பண்ண முடியும். நமக்கு ரிசல்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபாதர் இஸ் சிங்கிங்னு வரும். இதில் அதாவது ஃபாதர் கிளாஸோட ஒரு சைல்டு கிளாஸ், அந்த சைல்டு கிளாஸ்க்கு சைல்டுனே பேர் வச்சுருக்கோம், அவ்வளோதான். இப்போ ஃபாதர் இஸ் சிங்கிங் அப்படின்னு நமக்கு இதில் வந்து சிங் அப்படிங்கிறதுல அவுட்புட் வரும். இதே இதை நம்ம வந்து இப்போ ஒரு நிமிஷம், இதில் எக்லிப்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும், ஃபாதர் இஸ் சிங்கிங் அப்படின்னு அவுட்புட் வந்துருச்சா. இதே இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ எக்ஸ்டென்ஸுக்கு அப்புறமா ரெண்டு கிளாஸ் நேம் கொடுத்து பார்க்க போறேன். ஃபாதர் கமா மதர், ஃபாதர் கமா மதர்னு கொடுத்தோடனே எக்லிப்ஸே யாராவது த்ரோ பண்ணுதா? இது மேலே வச்சு பார்க்குறேன். அனடேஷன் நேம் எக்ஸ்பெக்டட் இன்ஸ்டன்ட், அதாவது ரெண்டு பேரண்ட் இருக்க முடியாது அப்படிங்கிறத காமிக்குது. ஏன் இப்படி காமிக்குதுன்னா, இந்த சிங்குங்கிற மெத்தட் மதர் கிளாஸ்லேயும் இருக்குது, ஃபாதர் கிளாஸ்லேயும் இருக்குது. அப்போ எந்த சிங்கை கால் பண்ணுறது அப்படின்னு ஜேடிகேக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அதனால தான் எக்ஸ்டென்ஸுக்கு அப்புறமா ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ் தான் இருக்கணும், மறந்துடாதீங்க. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை நேரடியாக ஜாவா சப்போர்ட் பண்ணலை, அது மறைமுகமாக இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒன்று மூலமாக மறைமுகமாக மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை கொண்டு வராங்க. அது என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது, வி கேனாட் ஹேவ் மோர் தென் ஒன் பேரண்ட் கிளாஸ் ஃபார் அ சிங்கிள் ஜாவா கிளாஸ். அதாவது எக்ஸ்டென்ஸுங்கிற கீவேர்டுக்கு பின்னாடி ஒரே ஒரு கிளாஸ் நேம் தான் இருக்கணும், கமா 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 போட்டு ரெண்டு மூணு கிளாஸ் நேம் கொடுக்க முடியாது. இன்னும் இன்டர்ஃபேஸ் பற்றி அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றிலாம் இனி வர வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.